ஓம் சாந்தி. இறைவனாகிய ஞான கடலிடம் நாம் எதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோமோ அதையே பெற்றுக்கொள்கிறோம். ஓர் அழகிய கடற்கரை கிராமம், அதில் ஒருவர் வசித்து வந்தார். மனைவி குழந்தைகள் அவர்களுக்கும் திருமணமாகி முடித்தவராய் அனைத்து கடமைகளையும் முடித்து சில காலம் தனக்காய் வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தார். அத்தனை ஆண்டுகள் அங்கிருந்தாலும் ஒரு நாள் கூட கடற்கரையை ஆத்மார்த்தமாக ரசித்ததில்லை அவர். அவரை பொறுத்தவரை அது அவருக்கு தொழிலுக்கான இடம், அவ்வளவுதான். இனி வரும் நாட்களிலாவது இயற்கையுடன் வாழ்ந்து இறுதியில் இறைவனையும் அடைய வேண்டும் என முடிவெடுத்தார். இயன்றவரை தனிமையில் இருக்க வேண்டும், எப்படியாவது ஞானியாகிவிட வேண்டும் என்று அதிகாலையிலேயே எழுந்து கடற்கரைக்கு சென்று அமர்ந்து விடுவார். கடலையே கூர்ந்து கவனிப்பார். அங்கே வருபவர்களில் பல பேர், சிலர் அமைதியில் அமர்ந்திருப்பர், சிலர் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி செய்து கொண்டிருப்பர், இன்னும் சிலர் வாழ்வாதாரத்திற்காக கடலுக்கு சென்று மீன், சங்கு, முத்து போன்றவற்றை எடுத்து வருவர். ஒருபுறம் குழந்தைகளோ உற்சாகமாக கடல் அலைகளில் விளையாடி கொண்டிருந்தனர். கடல் அலைகளோ எழுவதும் விழுவதுமாய் இருந்தது. ஒரே கடல்தான், அதன் பல பரிமாணத்தை கண்டு வியந்தவராய் சிந்தனை செய்ய துவங்கிவிட்டார். இறைவனும் ஞானக்கடல்தான். எப்படி கடல் பலதரப்பட்ட மக்களுக்கு அவரவர் கண்ணோட்டத்திற்கு ஏற்றவாறு தெரிகின்றதோ, அதுபோல இறைவனை பற்றியும் கண்ணோட்டங்கள் மாறுகின்றன. இறைவன் ஒருவர்தான். அந்த இறைவனாகிய ஞானக்கடலிடம் பலர் அமைதியை தேடி வருகின்றனர். சிலர் கவலைகளை மறக்க, சிலர் செல்வத்திற்காக, சிலர் கடலில் உள்ள ஞான ரத்தினங்களை அடைவதற்காக. வெகு சிலர் தான் அந்த கடலையே ஆராய்ச்சி செய்து எப்படி கடலை அகழாய்ந்து அறிஞராகின்றனரோ அவ்வாறே ஞானியாகின்றனர். பக்தியின் பாதை முடியும் புள்ளியில் ஞான வாசல் திறக்கின்றது. ஞானத்தின் நிஜங்களே பக்தியில் நிழல்களாகின்றன. நிழல்களை விட்டுவிட்டு நிமிர்ந்து நிஜங்களை நோக்கி நாமும் பயணப்படுவோம். ஓம் சாந்தி.